வேலை முடிஞ்சிடுச்சு. சோனாவுடைய அட்மிஷன் ஃபார்ம் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். சரியா? ம்? சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். சமீர், என்ன உனக்கு என்ன தோணுது? ஜானகி ஆண்டி, எனக்கு எதுவுமே புரியல. என் மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது, பிளாங்கா இருக்கு. கீழே என்னெல்லாம் நடந்துச்சோ எனக்கு ஜெனியூனா எதுவுமே புரியல. சோனாக்ஷியோட குழந்தையோட அப்பா யாரா இருக்கும்? ஐ டோன்ட் நோ. ஆனா கரணன்னா இருக்க முடியாது, என் மனசு சொல்லுது. நீ சொல்றது கரெக்ட் தான், கரணா இருக்க முடியாது. என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் அந்த மாதிரி பாக்குறீங்க? நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? உன் ஒப்பீனியன் எப்பவும் கரெக்டா இருக்கும். என்னவா இருக்கும்? யார் குழந்தையோட ஃபாதரா இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சமீர், நான் ஒன்றும் அவ்வளோ கிரேட்லாம் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் எனக்கு விசித்திரமா ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. நான் ஒன்று யோசிச்சேன்னா வேற ஒன்று நடந்துட்டுருக்கு. இப்போல்லாம் நான் யோசிக்கிறது கூட தப்பாக இருக்கு. இங்கே பாரு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரஜத்தோட சித்தப்பா ரஜத்தோட பாஸ்ட்டை பற்றி ஏதோ மறைக்கிறாருன்னு தோணுச்சு. ஆனால் ரகசியத்தை மறைச்சது நம்மளோட சோனா தான், அதுவும் இவ்வளோ பெரிய விஷயத்த. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பேபியோட ஃபாதர் ஆக்சுவலாக யாரா இருக்கும்? இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ என்னோட லைஃப்ல இதெல்லாம் முதல் முறையா நடக்குது. என்கிட்ட கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஸ்ருதி கிட்ட இந்த கேள்விக்கு பதில் இல்லையா? இல்ல சரியான பதில சொல்ல இவ பயப்படுறாளா? ஒருவேளை இந்த கேள்வியோட பதிலால பிரீதாவோட வாழ்க்கையில புயல் வீசிடக்கூடாது. ஏனிவே நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த ரஜித்தும் அந்த காட்டு போன பிருத்வியும் அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள நம்மளும் கீழே போயிடலாம். குழந்தையோட அப்பா யாருன்னு நமக்கும் தெரியணும்ல. ஆமா ஆமா, வா வா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா குழந்தையோட அப்பா யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? சொல்லுங்க, யார் அது? நீதான் அந்த குழந்தையோட அப்பா. அந்த குழந்தையோட அப்பா நீயே தான். சொல்றத கேளு, நிறுத்து. நான் அந்த குழந்தையோட அப்பா இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? அந்த குழந்தை என் குழந்தை இல்ல, புரியுதா? பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகாது. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, மகேஷ் தயவு செஞ்சு சொல்லுங்க, கரண் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டி, அவன் சொல்றது கரெக்ட் தான். சோனாக்ஷியோட குழந்தையோட அப்பா வேற யாரும் இல்லை, இதோ நம்ம கரண் தான். இம்பாசிபிள். நீங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாரும் உளறீங்க. இவ்வளவு பெரிய பொய்யை எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டு இருக்கிறது நீ தான், நான் இல்ல. நான் அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன், அது என்னோட குழந்தை இல்ல. சோனா என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், நத்திங் எல்ஸ். புரியுதா? நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம இங்க வந்துட்டேன். நீ எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் உன்னை என் பக்கத்துல கூட நிக்க வச்சிருக்க மாட்டேன். அட நானே இங்க வந்து நின்னு இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு இங்க வந்திருக்கவே மாட்டேன். அதுவும் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. நானும் நிறைய ஃப்ரெண்டுங்களாம் பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லை. சோனாக்கு ஒரு சின்ன காயம் பட்டதும் நீ பாட்டுக்கு அவ்வளோ அக்கறையா அவ்வளோ கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்னதான் உங்களுக்கு? என் ஃப்ரெண்டுன்னு சொல்றல, வாயை மூடுறா. ஃப்ரெண்டு மேல எனக்கு அக்கறை இருக்கு, அதனாலதான் அப்படி செஞ்சேன். There is nothing else. கரண், இவ்வளவு ஆதாரத்தை காட்டியாச்சு, உன்னோட ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ உன் வாயால உண்மையை சொல்றதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. முதல்ல நாங்க கொண்டு வந்த ரிப்போர்ட் ஃபேக் ரிப்போர்ட்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க பேப்பர்ஸை வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை நான் பார்த்தேன், பிரித்திவி பார்த்தா, உங்க அப்பா பார்த்தாரு. வேற உனக்கு என்னதான் ஆதாரம் வேணும் சொல்லு. உனக்கு நான் ஆதாரத்தை கொடுத்து கொடுத்து களைச்சு போயிட்டேன், ஆனா நீ சலிக்காம போய் சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையை சொல்றா கரண், நீ என்ன மட்டும் இல்ல என்னோட மொத்த ஃபேமிலி நீ நாசம் பண்ணிட்ட. இன்ஃபேக்ட் என்னோட ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசன்ட் எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டடா. இப்போ நீ எதுக்கு அழற? ஆ? உனக்கு என்னாச்சு? பழி ஏன் மேல தான விழுந்திருக்கு? இங்க எனக்கு தான் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. I have to prove everything. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நீ என்ன நம்பறல்ல? ஆ? இவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. எனக்கு எதுவுமே தெரியாத. எனக்கு சோனாவை என்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் இல்ல. நாங்க காலேஜில தான் மீட் பண்ணோம். நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல. ஏவா நீ என்ன நம்பறல்ல? ஆ? இப்படி வா, எல்லாரும் முன்னாடியே சொல்லு என் மேல எவ்வளவு பழி போட்டுட்டு இருக்காங்க. உன் மேலேயும் தான். நமக்குள்ள அப்படி எதுவுமே நடக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. சொல்லு. Say damn it. சோனா, தயவு செஞ்சு சொல்லிடு. அவங்க சொல்றது பொய்ன்னு சொல்லு. நிச்சயமா என்னோட பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். சோனாக்ஷி, அண்ணன் மேல பழி சுமத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லிடு. ப்ளீஸ் ஏதாவது சொல்லு சோனாக்ஷி. போய் சொல்லாத. என் அண்ணா அப்படி எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. சொல்லு. சொல்லு. அமைதியா இருக்காத ப்ளீஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. ப்ளீஸ். நான் போய் சொன்னேன். நான் போய் சொல்லிட்டேன் கரண். ஏறது கேட்டிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீயே கேக்குற, அதனால உன்கிட்ட நான் உண்மையை சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு என் வாயிலிருந்து உண்மை வெளியில வந்துடலாம், ஆனா இதுக்கப்புறம் இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தை வராது. இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல? நீதா கரண், நீதா. நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு தான் சொல்றேன் கரண், அதனால தான் இவ்ளோ நேரம் நான் அமைதியா இருந்தேன். நான் இது எல்லாமே பாஸ்ட்னு நினைச்சேன். எந்த பாஸ்ட்ல எதுவுமே மிச்சம் இல்லையோ அது போகட்டும்னு விட்டுட்டேன். எந்த பாஸ்டால இப்ப எனக்கு ஒரு குறை ஏற்பட்டிருக்கோ அதனால உன்னோட இமேஜ்லயும் குறை வந்துரு போதுன்னு நினைச்சேன். மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. பிரீதா இருக்கா, மொத்த ஃபேமிலியும் இருக்கு, எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்க. நான் உன்னோட மேரேஜ் லைஃப டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் கரண். பிரீதா பிரீதாவை என்னோட அக்காவை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு பக்கம் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ஒரு பக்கம் பிரீதா மாதிரி ஒரு அக்கா. நான் உன்னோட மேரேஜ் லைஃப கெடுக்க சுத்தமா விரும்பல கரண். இது ஸ்பாயில் பண்ணு நினைக்கல கரண். ப்ளீஸ் என்னோட இந்த நாள் கெட்டு போயிடுச்சு, எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. ஆனா என்னோட இந்த நாள்னால உன்னோட எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாது. உன் லைஃபோட எல்லார் லைஃபும் கனெக்ட் ஆயிருக்கு. பிரீதா மட்டும் இல்ல, உன் மொத்த ஃபேமிலி எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு நிஜமா விருப்பம் இல்ல கரண். என்னோட பழைய கனெக்ஷனால உன்னோட இந்த புது கனெக்ஷன் எதுவும் கெடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன், எதையுமே சொல்லல. ஆனா யாரும் என்ன நம்பல. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் செக் பண்ண போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா என்னோட அப்பாவே போனாரு. ஏன்னா அவருக்கு கூட என் குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா இவங்க எல்லாரும் என்ன உண்மையை சொல்ல வச்சுட்டாங்க. என்னோட வயித்துல குழந்தைதான் இருந்தது கரண். பொய் சொல்ற, நீ சொல்றது பொய். உனக்கு இது பொய்யா இருக்கலாம், ஆனா எனக்கு இது பொய் இல்ல கரண். ஏன்னா உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் மறைச்சேன். ஏன்னா இதுல கரண் மேல எந்த தப்பும் இல்ல. இதெல்லாமே நான் பண்ண தப்புதான். பிரீதா, பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்கு ஐம் ரியலி சாரி. நீ சொல்ற மாதிரி பாஸ்ட்ல எதுவும் ஆகல, உண்மையை சொல்லு. நடந்தது கரண், ஆனா உனக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்கா? காலேஜ்ல அந்த ப்ராம் நைட் உனக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம குரூப்ல இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரெண்டு பேர் கூட நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தோம். நிறைய ட்ரிங்க் பண்ணதால நாம பைத்தியம் மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல. நீ என்ன வீட்டுல டிராப் பண்ண வந்த. என்னால நடக்க கூட முடியல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, என்ன ரூம்ல விடுறதுக்கு வந்த. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு கரண். நம்ம ரெண்டு பேரும் நம்ம நட்போட எல்லையை கடந்துட்டோம். பொய் சொல்ற, மறுபடியும் பொய் சொல்ற. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா எனக்கு அது ஞாபகம் இருந்திருக்கும். மறுநாள் காலையில நீ எங்க எந்திரிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஆனா அதுக்கு முந்தின நாள் ராத்திரி என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு கரண். கரண், உனக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் டைப்பே இல்ல. அதனால எந்த வழியில நான் போக விரும்பலையோ அந்த வழியவே அடைச்சிடலாம்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நான் மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சேன். இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பிரீதா, இதுல கரண் மேல எந்த தப்புமே இல்ல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு அன்னைக்கு எதுவுமே முடியல. சில மாசம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சது நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். அதோட அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு மெடிக்கல் ஹெல்ப் கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சொல்லணும்னு டிசைட் பண்ணேன். எனக்கு தெரியும் நீ எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருந்த, நீ ஏதோ ஒரு ஹோட்டல்ல கூட இருந்த. அந்த ஹோட்டலுக்கு கூட நான் வந்த அன்னைக்கு காலங்காத்தால வந்து உன் ரூமோட டோர்பெல் அடிச்சேன். காலங்காத்தால யார் வந்தது? நீ கூட தான் காலங்காத்தால வந்த. ஆமா, ஏனா நான் மேஜிக் பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்துட்டேன். ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா எங்க பாரு, உன்னோட பால் சேத்துல விழுந்துருச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் நாசமாயிடுச்சு. பட் நெவர் மைண்ட், இந்த சாக்கிலியாவது உன் பாத்ரூம் ஷேர் பண்ணிக்கலாம்ல? பாத்ரூம் ஐ கேன் ஷேர், பட் என் ரூமை நான் யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டேன். டோர்கிட்ட யார் இருக்கான்னு பாரு, அதுக்கப்புறம் நீயும் போயிடு. நான் மறுபடியும் ப்ராக்டிஸ்க்கு போகணும், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே. எஸ், நான் பார்த்தப்ப அந்த பொண்ணுனோட பாத்ரூம் போட்டுட்டு இருந்தா. இது இது கரணோட ரூம் தானே இது? நீங்க நீங்க ப்ளீஸ் கரண் ஒரு தடவை கூப்பிட முடியுமா? எதுக்கு? ஆட்டோகிராஃப் வேணுமா இல்ல செல்ஃபி எடுத்துக்கணுமா? உனக்கு எதுவும் கிடைக்காது, இங்க இருந்து போயிடு. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம், நான் கரண் கிட்ட ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும். நீங்க அவன் கிட்ட சோனா வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் இப்பவே அவன் கிட்ட பேசணும். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன வேணும்? Actually, I'm pregnant. அதோட என் குழந்தையோட அப்பா கரண் தான். நான் இதை அவன் கிட்ட சொல்லணும். ஏ வாய் மூடு. கரண் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா? நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம். அவன் எங்க போனாலும் சரி, என்னதான் கூட கூட்டிட்டு போவான். நாங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் கப்பல். அப்புறம் நீ நீ இப்படி எல்லாம் ஏதாவது செஞ்சு கரணோட பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன? அப்படி பண்ணாத. ஆக்சுவலா நானும் பிரெக்னன்ட் தான். ஏன்னா நான் உண்மையிலேயே கரண் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அதனால பிரெக்னன்ட் ஆயிட்டேன். நான் இந்த மாதிரி என் கரனுக்கு கண்டவளை கிஃப்ட் பண்ண மாட்டேன். வாயை மூடிட்டு இங்கிருந்து போ. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது, அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னதெல்லாம் போய். என்ன அங்கிருந்து விரட்டுறதுக்காக அவ பிரெக்னன்ட்னு சொல்லியிருக்கா. ஆனா அவ கண்டிப்பா அப்படி இல்லவே இல்லை. ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்ப காலம் கடந்து போயிடுச்சு. அப்பா அப்பா என் மேல ரொம்ப கோபமா இருந்தாரு. நான் இந்த குழந்தைய பெத்தெடுக்கவே கூடாதுன்னு அவர் இருந்தாரு. அடிக்கடி என்கிட்ட குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டுட்டே இருந்தாரு. ஆனா நான் அவர்கிட்ட சொல்லல, ஏன்னா நான் இதை கரண் கிட்ட கூட சொல்லல. கரண்க்கு எதுவுமே தெரியாது பிரீதா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பதான் இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். சோனாங்க பாரு, நீ மட்டும் இந்த குழந்தைய பெத்தெடுத்தீன்னா இந்த சொசைட்டி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட உனக்கு பொறுக்க போற குழந்தையோட அப்பா பேரை கேட்பாங்க. அதை இப்ப வரைக்கும் நீ எங்கிட்ட கூட சொல்லல. சரி, அவன் பேரை விடு. இந்த சொசைட்டி உன்னுடைய தனிப்பட்ட கேரக்டரே கேள்விக்குள்ளாகிடும். நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். டோன்ட் டு திஸ். ஐ டோன்ட் கேர் பா. இந்த சொசைட்டி மானம் மரியாதை குழந்தையோட அப்பா இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? எதுக்காக போயினா என் குழந்தைய சாக விட முடியுமா என்ன? நான் இந்த குழந்தைய பெத்தெடுப்பேன்பா. சோனாவோட முடிவை மாத்துறதுக்காக அங்கிள் ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா சோனாவோட முடிவை மாற்ற முடியல. அப்ப அங்கிள் சோனாவை டெலிவரிக்காக எங்க வீட்டுக்கு அனுப்புனாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. என் மாம் சோனாக்கு சித்தி ஆகணும். நான் என் சித்தியோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்னோட டியூ டேட் வந்துருச்சு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. லைஃப் ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. முதல் ஸ்ட்ரகிள் வயிற்றுல குழந்தை இருந்ததே, ரெண்டாவது ஸ்ட்ரகிள் என்னோட டெலிவரி. அந்த வழி 9 மாசம் குழந்தைய வயிற்றுல சுமந்ததை விட அதிகமா இருந்தது. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அதோட டெலிவரி ஆன பிறகு இன்னொரு வழி நிறைஞ்ச தகவல் தெரிஞ்சது. என் அப்பா என்கிட்ட வந்து அவர் என்கிட்ட ஐ எம் சாரி சோனா, நாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா குழந்தை எங்களால காப்பாத்த முடியல. அவனோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இவ என்ன பண்ணா? போல்டா, அட்டகாசமா, எப்பவும் ஜாலியா இருக்கிறவ இப்ப பாத்தியா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. உடஞ்சு செதஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் அங்கிள் சோனாவை போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக லண்டன் அனுப்புனாரு. விடு, லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமும் என்னால என் வலியமா இருக்க முடியல. ஏந்திரிக்கிறது, போறது, தூங்குறது, வர்றதுன்னு. ஆனா என்னால அந்த வலிய மட்டும் மறக்கவே முடியல. மெல்ல மெல்லமா காலப்போக்குல நான் அந்த வலிய மறந்துட்டேன். அதனால பாஸ்டாவே இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். என்னோட பிரசன்ட்ல என்னைக்கும் வரவிடக்கூடாதுன்னு நினைச்சேன்.